ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கடல் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் திங்கட்கிழமை ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்ப உங்க கையால இந்த நேரத்துல தண்ணீரில் வந்து கரைச்சிடுங்க போதும், 100% கடன் தீருவது உறுதி. கள்ளுப்புக்கும் கடனுக்கும் மகாலட்சுமிக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கள்ளுப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. பணக்கஷ்டம் தீர்றதுக்கு இந்த கள்ளுப்பை வைத்து எத்தனையோ தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தா கூட, இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். குறிப்பிட்ட இந்த ஹோரையை பயன்படுத்தி கள்ளுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நாம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து கரைவது உறுதி. சில பேருக்கெல்லாம் நிறைய வருமானம் வந்துட்டு வரும், ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாது. லட்ச லட்சமாக சம்பாதித்தும் கடன்காரர்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் சரி, அந்த நிலைமையை வந்து மாற்றுறதுக்கு இந்த ஒரு எளிமையான ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் வந்து செய்யணும், அது குறித்த முழு ஆன்மீக தகவலையும் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க, அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கழுத்தை நெறிக்கும் கடன் தீர்றதுக்கும் நம்மளுடைய வருமானம் பெறுகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை என்று செய்யணும். திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சனிஹோரையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். திங்கட்கிழமை அன்னைக்கு சனிஹோரை எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சனிஹோரை. குறிப்பிட்டு அந்த சமயத்தில் உங்களுடைய 2 கைகளிலும் 2 கைப்பிடி அளவு கள்ளுப்பை எடுத்து வச்சுக்கிறீங்க. கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து உட்காந்துக்கணும். பூஜை அறையில் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு கையில் கள்ளுப்பை வந்து எடுத்துக்கிட்டு 2 மடி மேலே கையை வந்து வச்சுக்கிறீங்க. அதாவது 2 பக்கமும் உங்களுடைய மடி மேலே தொடை மேலே கையை வந்து வச்சுக்கிட்டு கண்களை மூடி யான நிலையில் கடன் வந்து தீரணும், கடன் வந்து கரைந்து போகணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு மனதார பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள். உங்கள் முன்னால் ஒரு அகலமான பாத்திரத்தில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 15 நிமிடம் இந்த தியானத்தை வந்து செஞ்சுட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளுப்பை அப்படியே அந்த தண்ணீரில் நீங்கள் வந்து கரைச்சிடணும். சரியாக திங்கட்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யணும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு சனிஹோரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றப்போ உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தண்ணீரில் கரைஞ்ச உப்பு மாதிரி கரைந்து போயிடும். கையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை தண்ணீரில் கரைக்கிறப்போ கடன் உங்களை விட்டு கரைந்து போய்விட்டது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையால் அந்த உப்பை தண்ணீரில் நல்லா வந்து கரைச்சிடுங்க. உப்பு தண்ணீரில் கரைகிற வரைக்கும் உங்கள் கையால் அந்த உப்பை அப்படியே நீங்கள் கரைச்சிக்கிட்டே, அதாவது தேய்ச்சிட்டே வந்துட்டு இருக்கணும். இதையும் நீங்கள் நினைவில் வந்து வச்சுக்கிறீங்க. முழுவதுமாக அந்த உப்பு வந்து தண்ணீரில் வந்து கரைஞ்சிடணும். அப்படியே எடுத்து நாம் உப்பை தண்ணீரில் வந்து போட்டுடக்கூடாது, நாம் தான் அந்த உப்பை வந்து கரைச்சி விடணும். அப்படி கரைக்கிறப்போ நாம் நம்மளுடைய கடன் வந்து கரைந்து விட்டது, தீர்ந்து விட்டது அப்படின்னு நீங்கள் மனதில் வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை இந்த ஒரு வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். அதாவது உங்கள் கடன் முழுவதுமே சீக்கிரத்திலேயே வந்து தீர்ந்து போயிடும். கடன் கரைவதற்கான வழியை வந்து இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க. அவ்வளவுதான், எளிமையான பரிகாரம் தான், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம். நம்பிக்கையோடு திங்கட்கிழமை என்று வரக்கூடிய சனிஹோரத்தை நேரப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். பரிபூர்ண அருளும், குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருளும், பிரபஞ்சத்தோட அருளும் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.